நிகழ்வு பற்றி எழுதமிழ் கலைமன்றத்தின் நிர்வாகிகளில் ஒருவரான திரு சிவமோகன் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேசுவதற்காக அழைக்கின்றேன். அன்பு உள்ளங்களே, அறிவு சார்ந்த பெரியோர்களே, அன்புசால் கலைஞர் பெருமக்களே, ஆசிரியர் பெருமக்களே, மாணவ செல்வங்களே, பெற்றோர்களே, தாய்மார்களே, அனைவருக்கும் முதற்கண் எழுதமிழ் கலைமன்றத்தின் சார்பிலே நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இன்று எழுதமிழ் கலைமன்றம் விடுதலை சலங்கை என்ற நிகழ்வின் மூலமாக எமது மக்களை மக்கள் படுகின்ற இன்னல்களுக்கு அவர்களுடைய துயர் துடைப்பதற்காக இந்த விடுதலை சலங்கை என்ற நிகழ்ச்சியை இங்கே ஏற்பாடு செய்திருக்கின்றது. இந்த விடுதலை சலங்கை நிகழ்ச்சியானது வெறும் ஆட்டம் பாட்டம் அல்ல, கலை உலக மக்களின் உணர்வு சங்கமம் என்றே சொல்லலாம். எமது மக்கள் படுகின்ற இன்னல்களை அவர்கள் அங்கு பங்கருக்குள் வாழுகின்ற நிலைகளை பார்த்து இந்த கலை நெஞ்சங்கள் தங்கள் பிஞ்சு பாதங்களால் இந்த அரங்கிலே ஆடி உங்களை மகிழ்விப்பது மட்டுமல்ல, எமது மக்களின் அவசர தேவையை இன்று செய்து கொண்டிருக்கின்றது. எமது மக்களுக்கு எங்களை தவிர இந்த உலகத்தில் எவருமே குரல் கொடுக்க மாட்டார்கள். ஐநாவும் பேசாது, எந்த நாவும் பேசாது. எமது மக்களுக்காக நாங்கள் தான் குரல் எடுக்க வேண்டும். இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற கவன ஈர்ப்பு போராட்டங்கள் ஒருபுறம் இருக்க, எமது மக்களுக்கு சோகம் சூழ்ந்திருக்கின்ற அந்த சூழ்நிலையை அகற்ற வேண்டும். அதற்கு முதன்மையாக தேவை எங்களுக்கு நிதியே. அந்த வகையிலே இந்த நிதியை சீரப் நிறுவனம் இங்கு முன்னால் இருந்து பெற்றுக்கொண்டிருக்கின்றது. நீங்கள் யோசிக்கலாம், இந்த காசு எங்க எப்படி போகின்றது என்று. தமிழீழ விடுதலை போராட்டத்திலே ஒரு வரலாற்று இடப்பெயர்வு நடந்த பொழுது அனைத்து வெளிநாட்டு தொண்டுசார் நிறுவனங்களும் தாங்களாகவே வெளியேறிய போது, தமிழீழ விடுதலை போராட்டத்தாலே ஆரம்பிக்கப்பட்ட தொண்டுசார் நிறுவனங்கள் அங்கு நின்று பணியாற்றி இருக்கின்றன என்பதை வரலாறு சான்றாக இருக்கிறது. எனவே நீங்கள் யோசிக்க தேவையில்லை, ஒரு காலத்தில் எமது மக்களின் துயர் உடைப்பது யார் என்ற உண்மை உங்களுக்கு ஒரு கட்டத்திலே தெரிய வரும். இயற்கை சீற்றம் கொண்டு எமது வழிகளிலே எமது பகுதிகளிலே எமது மக்களை கொன்றபோது எந்த ஒரு தொண்டுசார் நிறுவனம் முதலில் வரவில்லை. தமிழீழ விடுதலை போராட்டத்தின் தேசிய பாதுகாப்பு நிலையில் இருந்து ₹1 கோடி முதல் கொடுக்கப்பட்டது. எனவே யாருக்காவது ஒரு சந்தேகம் ஏற்படுமானால், சீரப் நிறுவனத்திலேயே அதாவது இந்த கேஆர் நிறுவனத்திலே சந்தேகம் ஏற்படுமானால் அந்த சந்தேகம் காலப்போக்கில் அழிந்து போகும் என்பதை நான் ஆணித்தரமாக இந்த இடத்திலே கூற விரும்புகின்றேன். அத்தோடு இந்த விடுதலை சலங்கை எமது மக்களை துயர் துடைப்பதற்காக ஆசிரியர்களும் ஆசிரியர்களுக்கு பின்னால் இருக்கின்ற அந்த பெற்றோர்களும் பெரும் பங்கை எடுத்திருக்கின்றார்கள். அவர்கள் எடுத்த அந்த கங்கரியத்தால் தான் இன்று இந்தளவு நிகழ்ச்சியை விமரிசையாகவும் அதே நேரத்தில் எமது சோகம் சூழ்ந்த வரலாற்றை மாற்றுவதற்காகவும் இந்த விடுதலை சலங்கை நிகழ்வு நன்றாக ஏற்படுத்தி இருக்கின்றது. எனவே இது இந்த எழுதமிழ் கலைமன்றத்தின் சாதனை அல்ல, இது இங்கு வாழுகின்ற நடன ஆசிரியர்களும் கலைஞர்களும் அவர்களுக்கு பின்னால் இருக்கின்ற மாணவர்களும் அவர்களுக்கு பின்னால் பெற்றோர்களை வெற்றியாகத்தான் இது பார்க்க முடிகின்றது. எனவே அன்புசால் மக்களே, நீங்கள் இன்று இடப்பெயர்வுகள் எங்களுக்கு இருக்கின்றன,
தமிழீழ விடுதலை போராட்டத்திலே இடப்பெயர்வுகள் வெறும் புதிதானவை அல்ல. எங்களுடைய பிரதேசங்கள் ஒரு காலத்திலே எங்களுடைய கைக்கு வரும். எனவே இப்போது எமது மக்களுக்கு தேவையான அன்றாட உதவிகளை அன்றாட தேவைகளை இந்த நேரத்தில் நீங்க பூர்த்தி செய்ய வேண்டும். எமது நிலத்துக்கு உரம் கொடுக்க வேண்டும், எமது உறவுகளுக்கு கரம் கொடுக்க வேண்டும் என்று எழுதப்பட்ட கலைமன்றத்தின் சார்பிலே கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.